கொய்யா பழத்தின் நன்மைகள். கொய்யா மிகவும் எளிதில் கிடைக்கக்கூடியதும் ஆகும். விலை மலிவானது. பழங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று கொய்யா. கொய்யா பழத்தில் எண்ணற்ற நன்மைகள் உள்ளன. எனவே கொய்யா கிடைக்கும் காலங்களில் தினம் ஒரு கொய்யா பழம் சாப்பிட்டால் மிகவும் நல்லது. கொய்யாவை சாப்பிட்டு வருவதால் பல அபாயகர நோய்களை எல்லாம் நம்மால் தடுத்து விட முடியுமாம். கொய்யாவில் நீர்ச்சத்து அதிக அளவில் உள்ளது. இந்த வெயில் காலங்களில் அவ்வப்போது ஒரு கொய்யா சாப்பிட்டால் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டாது. மேலும் உடலை குளிர்ச்சியாக வைத்து கொள்ளவும் இந்த பழம் உதவுகிறது. குளிர்காலங்களில் தான் சுவையான கொய்யா பழம் கிடைக்கும் பருவமாக உள்ளது. தனித்துவமான சுவையும் வாசனையும் கொண்ட கொய்யா பல ஆரோக்கியமான நன்மைகளை கொண்ட பழங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. கொய்யா பழமானது உண்மையில் ஊட்டச்சத்துக்களின் இருப்பிடமாக கருதப்படுகிறது. இந்த எளிய பழம் வைட்டமின் சி, லைக்கோபீனே மற்றும் தோலிற்கு நன்மை பயக்கும் உயிர் வழியேற்ற எதிர்பொருள் ஆன்டிஆக்சிடன்ட் அதிக அளவில் கொண்டுள்ளது. மேலும் நாம் உண்ணும் உணவில் உள்ள சத்துக்களை உறிஞ்சுவதற்கும் பயன்படும் மெக்னீசியமும் கொய்யாவில் நிறைந்துள்ளது. கொய்யா பழம் கருவுறுதலை மேம்படுத்தும் ஃபோலேட் எனப்படும் கனிமச்சத்தினையும் கொண்டுள்ளது. கொய்யா பழத்தில் உள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்த அளவினை சீராக வைக்க உதவுகின்றது. கொய்யா பழமும் வாழைப்பழமும் ஏறத்தாழ ஒரே அளவு பொட்டாசியத்தை தான் பெற்றுள்ளன. மேலும் இவற்றில் உள்ள 80% தண்ணீர் தோலில் உள்ள நீர் ஆவியாகி வெளியேறுவதை தடுக்கிறது. நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலுக்கு எளிய தீர்வை தருக்கிறது. ஒரே நாளில் மலச்சிக்கலை தீர்க்கும் வல்லமை கொண்டது கொய்யா. தொப்பையை குறைக்கும். அமிலத்தன்மை, நெஞ்சு எரிச்சல், புளியேப்பத்திற்கு தீர்வளிக்கும். வைட்டமின்களும் தாதுச்சத்துக்களும் நிறைந்துள்ளதால் சருமம் பொலிவு பெறும். மினுமினுப்பு கூடி தோல் சுருக்கம் குறையும். கண் கோளாறுகள் விலகும். இது உடம்பிற்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பொட்டசிய சத்து இரத்த அழுத்தத்தை சீராக்கும். மெக்னீசியம் நரம்பு தளர்ச்சியை போக்கும். இதிலுள்ள வைட்டமின் சி சளித்தொல்லையை போக்கும். இருமலுக்கு விடை கொடுக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். வாயுத்தொல்லைக்கு தீர்வளிப்பதுடன் வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு போன்றவற்றிலிருந்தும் நிவாரணம் அளிக்கும். கொழுப்பு சத்து குறைவான பழம் என்பதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. நீரிழிவு நோயாளிகளுக்கு உகந்தது. அருமையான கனிச்சாறு கொண்டுள்ளதால் குடல் புண்ணை ஆற்றும் வல்லமை கொண்டது. கொய்யா பழம் மட்டுமல்லாமல் கொய்யா மரத்தின் வேர், இலைகள், பட்டை போன்றவற்றிலும் மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளன. கொய்யா பழத்தை சாப்பிட விரும்பாத குழந்தைகளுக்கு பழத்தின் விதைகளை நீக்கிவிட்டு வெறும் சதையை எடுத்து அரைத்து அதனுடன் தேவையான அளவு வெல்லம் அல்லது சர்க்கரை சேர்த்து தோசையாக வார்த்து கொடுக்கலாம். குழந்தைகள் அதை விரும்பி சாப்பிடுவார்கள். தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணிந்து குளிர்ச்சி அடையும். தினம் 2 கொய்யா பழங்களை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் இருக்காது. சிறிய பழங்களாக இருந்தால் 3 சாப்பிட முடியும் எனில் நல்லதுதான். என்றாலும் கொய்யா பழத்தை அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. காரணம் வாதம், பித்தம், கபம் போன்றவை அதிகமாகி தலை சுற்றல் ஏற்படலாம். கொய்யா பழத்தை நறுக்கி சாப்பிடுவதை விட அப்படியே சாப்பிடுவதால் பற்கள் ஈறுகள் வலுவடையும். கொய்யாவின் தோலில்தான் அதிக சத்துகள் உள்ளன. இதனால் தோலை நீக்கி சாப்பிடக்கூடாது. சருமத்துக்கு மிகவும் நல்லது கொய்யா. முகத்திற்கு பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்கும். தோல் சுருக்கத்தை குறைக்கும். பளபளப்புடன் கூடிய இளமை தோற்றத்தை தருகிறது. கர்ப்ப காலத்தில் உங்களுக்கு உதவுகிறது. கொய்யாவின் ஊட்டச்சத்து நன்மைகளிலிருந்து நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத வகையில் பயனடைய முடியும் என்பதால் இவை ஒரு அதிசய பழமாக கருதப்படுகிறது. கொய்யா இலைகள் பல வகையான புற்றுநோயை தடுக்கும் ஆற்றல் கொண்டது. இதில் கியூர்செட்டின், லைகோபென் மற்றும் விட்டமின் சி ஆகியவை அடங்கியிருக்கிறது. இது புற்றுநோய் செல்கள் வளராமல் தடுக்கும். அதோடு நம் செல்களுக்கு பாதுகாப்பு அளித்திடும். கொய்யா பழத்தில் வைட்டமின் ஏ இருப்பதால் ஆரோக்கியமான பார்வை திறனை மேம்படுத்தும். கொய்யா பழம் பொதுவாக கண்புரை ஏற்படுவதை தடுக்க உதவுகிறது. கொய்யா மரத்தின் சில பகுதிகளுடன் வேறு சில பொருட்களும் சேர்த்து தயாரிக்கப்படும் ஒரு கஷாயத்தை அருந்தினால் பிரசவத்திற்கு பின்பு வெளியாகும் கழிவுகளை வெளியேற்ற மிகவும் உதவுவதாக சித்த மருத்துவத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொய்யா பழத்தில் கேரட்டை போன்று வைட்டமின் ஏ நிறைந்து காணப்படவில்லை என்றாலும் அவை ஊட்டச்சத்திற்கு நல்ல ஆதாரமாக விளங்குகின்றது. இது கர்ப்பிணி பெண்களுக்கும் நல்லது. கொய்யாவில் உள்ள ஃபோலிக் அமிலம் மற்றும் வைட்டமின் பி 9 உங்கள் கருவின் நரம்பு மண்டலத்தின் வளர்ச்சிக்கு உதவுகிறது.
மற்றும் எந்த ஒரு நரம்பியல் கோளாறுகளையும் உருவாக்குவதை தடுக்கிறது. எனவே கர்ப்பமாக இருக்கும் போது கொய்யா பழம் சாப்பிடுவது மிகவும் நல்லது. மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கொய்யா பழத்தை அடிக்கடி சாப்பிட வேண்டும். இதனால் மூளை புத்துணர்ச்சி அடைந்து மூளை சுறுசுறுப்பாக இயங்கும். அஜீரண கோளாறினால் பாதிப்படைந்தவர்கள் கொய்யா பழத்தை சாப்பிட்டு வர எளிதில் ஜீரண சக்தி ஏற்பட்டு வயிற்று உப்பசம் போன்றவை ஏற்படாமல் சரி செய்யும். உடலில் தேங்கி இருக்கும் தேவையற்ற கொழுப்பினை கரைத்து கொழுப்பினால் ஏற்படும் உடல் பருமனை கட்டுப்படுத்துகிறது. வயிறு, குடல், இறைப்பை, கல்லீரல் மற்றும் மண்ணீரல் போன்றவை வலுப்பெறும். ஜீரணக் கோளாறுகளை குணப்படுத்துகிறது. இரத்தத்தில் இருக்கும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் நச்சுகளை அகற்றி இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. இதனால் இரத்த ஓட்டம் சீராகி இரத்தத்தின் அளவு அதிகரிக்கிறது. சருமத்துக்கு மிகவும் சிறந்த பழமாக கொய்யா விளங்குகிறது. முகத்திற்கு பொலிவை தருவதுடன் தோல் வறட்சியையும் நீக்கும். தோல் சுருக்கத்தை குறைக்கும். பளபளப்புடன் கூடிய இளமை தோற்றத்தை தருகிறது. கொய்யா பழத்தின் தோல் பகுதியிலுள்ள வைட்டமின் சி பல் மற்றும் ஈறு தொடர்புடைய நோய்களை போக்க வல்லது. பழுக்காத கொய்யாக்காய் வயிற்று கடுப்பையும் வயிற்றோட்டத்தையும் தடுக்கும். கொய்யா மரத்தின் பட்டை மற்றும் வேரை கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று போக்கை தடை செய்யும். இலையை மட்டும் கஷாயமாக செய்து அதை வாயிலிட்டு கொப்பளித்தால் ஈறு வீக்கம் கட்டுப்படும். சிறு குழந்தைகளுக்கு ஏற்படும் மலக்குடல் பிதுக்கத்திற்கு கொய்யா இலையை அரைத்து பட்டு போட நல்ல பலன் கிடைக்கும். இயற்கையின் வரமாக இறைவன் நமக்களித்த கொய்யாமரத்தின் பலன்களை அனைவரும் உண்டு அனுபவித்து உடல்நலம் பேணலாம். மற்ற பழங்களை ஒப்பிடும்போது கொய்யா பழத்தில் தான் வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து அதிக அளவில் உள்ளது. இவை இரண்டும் வைரஸ் தொற்றுகளுக்கு எதிராக செயல்பட்டுகிறது. கொய்யா இலைகளின் சாறு சளி மற்றும் இருமலிலிருந்து விடுபட்ட மிகப்பெரிய அளவில் உதவுகிறது. மேலும் கொய்யாவானது சளியிலிருந்து முற்றிலும் விடுபடவும் சுவாச மண்டலம் தொண்டை மற்றும் நுரையீரலை சுத்தப்படுத்தவும் செய்கிறது. கொய்யா பழம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இவ்வாறு கொய்யா பழம் சாப்பிட்டவுடன் தண்ணீர் குடிப்பது தொண்டை வலிக்கு வழிவகுக்கும். கொய்யா இலையின் சாற்றினை வாரம் ஒரு முறை தலையில் தடவி ஊற வைத்து அலச வேண்டும். இப்படி செய்து வந்தால் பேன் தொல்லையில் இருந்து விடுபடலாம். முடி வெடிப்புகளை தடுப்பதற்கு கொய்யா இலையை அரைத்து பேஸ்டு செய்து கூந்தலில் தடவி சிறிது நேரம் ஊற வைத்து பின் வெதுவெதுப்பான நீரில் அலச வேண்டும். கொய்யா இலையை 20 நிமிடங்கள் தண்ணீரில் கொதிக்க வைத்து குளிர்ந்த பிறகு தலையில் மசாஜ் செய்து வந்தால் முடி உதிர்வது நின்று முடி பலம் பெறும். கொய்யா பழத்தில் காப்பர் நிறைய இருக்கிறது. இதனால் ஹார்மோன் உற்பத்தி மற்றும் ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுவதை கட்டுப்படுத்தி வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. உடலில் உள்ள ஆற்றல் கட்டுப்பாடு மற்றும் வளர்சிதை மாற்றத்தில் தைராய்டு ஹார்மோன்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. கொய்யா மரத்தின் இலைகளை அரைத்து காயம் புண் இவற்றின் மேல் தடவினால் அவை விரைவில் ஆறிவிடும். பல விதமான தலை முடி பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்கிறது. முடி உதிர்த்தல், பொடுகுத் தொல்லை மற்றும் முடி வெடிப்பு போன்றவற்றிற்கு கொய்யா இலை நீர் தீர்வாகும்.